ശ്രീമാവിതാർക്കിയകേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി അസദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. നേറ്റ് പര്യന്തം ആചാര ശബ്ദത്വക്കും കർമ്മശബ്ദത്വക്കും, അതായത് ചരണശബ്ദത്വക്കും കർമ്മശബ്ദത്വക്കും അത്യന്ത ഭേദം കിടയാതെ രണ്ടും ഒന്നുതാണ്. കർമാവിയും சரணசப்தம் சொல்லும், ஆச்சாரத்தையும் கர்மசப்தம் சொல்லும். அதனால எல்லாமே ஒரே மாதிரி தான். அதனால அங்கேருந்து வரச்ச இது வந்து ரமணீய சரணாகா கபூய சரணாகா அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜீவன் அங்கேருந்து திரும்பி வரச்ச ஆச்சாரத்துக்கு பலத்தை தான் அனுபவிக்க வரான், இது கர்ம பலன் அனுபவிக்க வரல அப்படின்றதெல்லாம் கிடையாது. கர்ம பலத்தை தான் அனுபவிக்க வரலாம். ஏன்னா புண்ணியம் கர்ம ஆச்சரதி பாபம் கர்ம ஆச்சரதி அப்படின்னா இருக்கு. அதனால இந்த மாதிரி கர்மாவை தான் சொல்றது. ஆச்சாரமும் கர்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரியாதது. ஏன்னா ஒரு சுவாரஸ்யம் சொல்ற உத்தமர் சுவாமி, ஆச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பெரியவா எதை ஆச்சரிச்சாலோ எதை அனுஷ்டிச்சாலோ அதை அனுஷ்டிக்கிறது ஆச்சாரம். ஆபசம்பர் சொல்ற ஸ்திரீகள்லாம் ஆத்திர விருத்த ஸ்திரீகள் இருப்பா, விருத்த ஸ்திரீகளுடைய வாக்கு கூட கேட்டுக்கோங்க. காரணம் என்னன்னா, அவள் எல்லாம் வந்து பெரியவாளுடைய ஆச்சாரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவ. நான் வந்து சுவாமி கலக்ஷேபம் நின்று சுவாமி கலக்ஷேபம் சாய்க்கணும், 7 மணிக்கு எங்களுக்கு கலக்ஷேபம், 6:55 போவேன். போனா சுவாமி தேவிகள் கேட்பா, என்னடா இவ்வளோ இதுவாக தாமதமாகற, நீ தாமசம்னு வாவோ, இவ்வளோ தாமசம் ஆகுற, சாத்தாக்கு எல்லாம் ஆயிடுச்சே அப்படின்வா. அனுஷ்டானம் ஒவ்வொன்றதையும் கவனிச்சுட்டு இருப்பா. சுவாமி வந்து எங்களுக்கு கலட்சேபம் சாய்க்கணுன்றதுக்கு ஒருத்தர் எப்பொழுதுமே சீக்கிரம் ஆகிடும் உதயோபஸ்தானம். ஆனால் அந்த இதை ஸ்திரீகள் என்ன பார்த்துட்டு இருப்பா, பார்த்துனவா சொல்லுவா, இந்த 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 கர்மாவை பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும், பெரிய அனுஷ்டானம் அப்படி பண்றது அனுஷ்டானம். இதை வந்து இந்த ஸ்திரீகள் எல்லாம் கூட இந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான்னாக்க அனுபவம் தான், அனுபவம் தான். அதனாலதான் விருத்த ஸ்திரீகள் ஆத்திர இருப்பா, அவளை கேட்டு எல்லா கர்மாவையும் அனுஷ்டிங்கோ. ஏன்னாக்க நம்ம கர்ம லோபத்தை வரக்கூடாது, கர்மா லோபம் அடையக்கூடாது. இதெல்லாம் ஆச்சாரங்கள் வேற, அந்த ஆச்சாரங்கள் ஸ்திரீகளுக்கு தான் தெரியும். பொதுவாகவே உதாரணம், சுவாமித்ர மாளிகையில சிராத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, வெண்டைக்காய் பண்ண மாட்டா, சிராத்துக்கிற வெண்டைக்காயே பண்ண மாட்டா அவ. அதே நவராத்திரம் வெண்டைக்காய் பண்றா சிராத்துல, இப்படி ஒவ்வொரு ஆத்திரையும் ஒவ்வொரு வகையா இருக்கு. எங்காத்துல நம்ம திருக்கார்த்திகைன்னு இன்னைக்கு பண்றோம், இன்னைக்கு பெருமாள் சாயங்காலம் தீர்த்தாமான் அஞ்சு காலம் திரிக்க ஆறாவணம் மணின முதல்ல பெருமாள் விளக்கு ஏற்றிடணும், பெருமாள் விளக்கு ஏற்றிட்டு இங்க ஆத்து விளக்குலாம் எங்காத்துல ஏற்றிடுவா. அதன் பிறகு நான் ஆராதனை பண்ணி இங்க சொக்கப்பானம் வைப்போம், சொக்கப்பானம் வச்சு ஆராதனை ஆகிட்ட உடனே அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்கையா எடுத்து எடுத்து கொண்டு போய் வைக்கணும், அது எங்காத்து நடக்கும். அதே தமக்கே ஆராதத்துல அப்படி இல்லையா, சொக்கப்பானம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயிருந்து விளக்கு ஏற்றினு வரணுமா, ஏற்றினு வந்து அதுக்கப்புறம் ஒன்று தான் வைக்கணும் ஆச்சாரம். ஏன்னா அவாவாத்து ஆச்சாரம்னு ஒண்ணு இருக்காது, அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லைன்னாக்கா விபரீதமா போயிடும் கர்மாக்கள். அதனால சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்தை என்ன சாய்க்கிறாருனாக்கா, கர்மாவை பண்றேன் அது உண்டு இருந்தா போராது, ஆச்சாரம் இல்லாமல் கர்மாவை அனுஷ்டிக்கிறது வியர்த்தம். அது இந்த ஆச்சாரம்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இப்படி கையை நம்புறது அதை பண்றது இதை பண்றது அந்த இதெல்லாம் இல்லை. வெறும் கிரணம் மாத்திரம் அது சிவவிஷ்ணுவா எல்லாம் என்ன பண்றாருனாக்கா, ஒவ்வொன்றுத்துக்கும் கையை நம்புறது சுத்தமா இருக்கணும் அப்படி இப்படி பார்ப்பா. அதே ஸ்மார்த்தாளுக்கு அது பிரதானம் இல்லை, மந்திரலோபமோ கிரியாலோபமோ வரக்கூடாது, அந்த இதில் அவ போயிட்டு இருக்கா. நம்மளாம் அனுஷ்டிக்கிறது எப்படி அப்படின்னாக்கா, கையை நம்புறது கால நம்புறது நமக்கு முக்கியம். நம்ம அந்த காலத்துல வந்து இப்போ சிவசாங்காச்சார சுவாமியும் கொடுக்கலாம் தெரிஞ்சிருக்கோம், அந்த மகானுடைய பிதாவாக இழந்துள்ள இருந்தார், அவருக்கு தான் சிவசாங்காச்சாரம் திருநாமம், எங்க மாதாவானது சொந்த சித்தியார்.
அந்த சுவாமியினுடைய பேரர்கள் அவருடைய திருநாமம் தான் அவருக்கு வச்சா. அந்த சுவாமி வந்து என்ன பண்ண பண்ணினா, திருப்பதியில் ஒரு சுவாமியுடைய திருமாலைக்கு கோயிலாளன் சுவாமி அனுப்பிச்சேரான், போய் கலக்ஷேபம் பண்ணிட்டு அவர்கிட்ட வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து இங்கே வந்தேர்வர். அவன் அப்பெல்லாம் பஸ் ஏற மாட்டார், நடந்தே வந்துடுவார். எப்படி நடந்து வந்தாரோ என்னவோ தெரியாது பாவம். வந்துட்டார், வந்து எந்த சுவாமி கிட்ட கலக்ஷேபம் பண்ண சொன்னாலோ அந்த சுவாமியுடைய திருமாலைக்கு வந்தார். சரி சார், சேர்த்து பார்த்தார், எங்கடா வந்த கிளம்பேட்டியே அப்படின்னு நேரம். இல்லை அவர் சேர்க்கணும்னு ஆசையாக இருந்து வந்தேன், இந்த பிரமாணம் சொல்லிட்டு போயிட்டேன், கிளம்பி ஊர் கிளம்பிட்டேன், காலக்ஷேபம் பண்ணல. பிற்காலத்தில் அந்த சுவாமியுடைய தோப்பனார் போயிருந்தேரம் திருப்பதிக்கு வந்து இந்த மகான போய் சேர்த்துருக்காரு, உங்கள் அப்பா வந்தாண்டா காலக்ஷேபம் பண்ணோன்ட்டு, நான் சோம்பேறித்தனத்தினால 12 தினம் வெட்டுக்கல, இது சொல்றது எத்தனை வருஷம், 50 வருஷம் முன்னாடி மேலேயே இருக்கும், 12 தினம் வெட்டுக்கல, நான் அதை பார்த்துட்டு உங்கள் பொண்ணுக்கு கஷ்டமாக படுத்து தினம் வேணாலும் சேவிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான் அப்படின்னு சேரான் அந்த சுவாமி. பாருங்க ஒவ்வொன்னா நம்ம சிவகிருஷ்ணமாலாம் எப்படி ஆச்சாரத்தெல்லாம் வச்சுருக்கோம். ஒரு திறவன் எட்டுக்கிறது சுரூபம், அந்த திறவன் எட்டுக்காட்டா கூட அந்த மதிப்பு வரமாட்டேன்றது. இப்ப என்ன சொன்னா எல்லாரும் திறவன் எட்டுக்க ஆரம்பிச்சுட்டா, என்ன துவாச ஊர்த்வ பண்றாங்களே வச்சுட்டு திறவாளுக்கு ஆராதனம்ன்றது ஒரு சிரத்தையெல்லாம் வந்துருக்குது. நடுவில் திறவன் எட்டுக்கிறதே வைக்கப்பட்டவா. ஆனா நம்ம விஷ்ணு ஆச்சாரம் கிடையாது இப்படி. அதனால எதுக்கு சொல்லுறேன், இவாள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா, அவள்லாம் அனுஷ்டானத்துல ஆச்சாரத்துல வலிவினவே கிடையாது. அதனால சுத்தம் தான், சுத்தம் சோறுபடுன்ற பொருங்கோ ஆச்சாரம் முக்கியம். அந்த ஆச்சாரம் இல்லாத கர்மாக்கள் வியர்த்தமானவைகள், ஆச்சாரம் இல்லாத கர்மாக்கள் வியர்த்தமானவைகள். அதனாலதான் வந்து எந்த காரியம் கர்மா பண்ணாலும் சரி, எந்த கர்மா நுட்டிச்சாலும் இந்த முக்கியம் எது அப்படின்னாக்கா இந்த சந்தியாவந்தனம்ன்றது முக்கியம். சந்தியாவந்தனம் பண்ணாலும் எதுவும் பண்ணக்கூடாது. கார்த்தால எழுந்து ராத்திரி தூங்குற பரியந்தம் நம்ம பண்றது அத்தனையுமே ஆச்சாரம்தான், ஆச்சாரங்கள் தான். எல்லா ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கிறது. அந்த ஒழுக்கம் இல்லாத, ஒழுக்கம் இல்லாத கர்மரை சொல்லி என்ன பண்ணி என்ன பிரயோஜனம். காஞ்சிபுரம் சரவோபாச்சாரன் சொல்லுவார், அவர் சொல்லுவார், சில பேர் இருக்கா வாழ்நாள் ரொம்ப அநியாயம் பண்றா, ரொம்ப அநியாயம் பண்றா, இல்லாத கெட்டவருக்கும் கிடையாது, ஆனா அவள் என்னையா பண்றா, ஆராதனை பண்ணிட்டு பெருமானுடைய திருவடியில போய் தன் தலையை அடிச்சுக்கிறாப்பா, அதுலயே அவளுக்கு அந்த பாபங்கள்லாம் கழிஞ்சு விடுறது. பாருங்க என்ன வார்த்தை இது, பெருமாளை திருவடியில சேர்ந்துட்டு கடைசியில நான் வந்து அவன் எது சொல்றமோ இல்லையோ, ஸ்ரீ சத்வதர்ச்சன அமத்தியே யஜாதம் புத்தி பூர்வகம் அப்படின்னு, எது எது உன்னை ஆராதனை பண்ற சமயத்துல என்னென்ன வந்தோ, அபராத சதம் ஜாத அபராத சதம், ஒரு அபராதம் இந்த அபராதம் இல்லை, எவ்வளவோ தப்பு பண்றோம் அது அத்தனையும் க்ஷமஸ்வா சசர்வம் தேவதே தேச அப்படின்னா பிரார்த்திச்சு எல்லாத்தையும் க்ஷமிச்சிடுவோம் அப்படின்னு திருவடியில போய் இடிச்சுக்கணும். விக்கிரகாரம் பண்ணாக்க திருவடியில போய் இடிச்சுக்கணும் பெருமாள் திருவடியில. அதனால அந்த மாதிரி பண்ணினதுனால இவா பாவம்லாம் கழிஞ்சு விடுறது அப்படின்னு சில பேர் பத்தி சொல்லுவார். காரணம் என்ன, நம்ம ஒழுங்கா இருக்கணும், ஆச்சாரம் இல்லாம எந்த கர்மா பண்ணாலும் அது வியர்த்தமா போயிடும், சுத்தமா இருங்கோ. பெருமாளுக்கு ஆச்சாரம் பண்ண ஆராதனை பண்ணச்சு சுத்தமா இருங்கோ, சந்தியாவதனம் பண்ணச்சு சுத்தமா இருங்கோ, விழுப்புடப்படுத்திக்காதீங்கோ, விழுப்பு தொடக்கூடாது. என்னது அது, அது அதனால என்ன தீட்டு வாழ்ந்துருத்தோ, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, அசுத்தம் நம்ம படுத்துக்கிறோம், அது எத்தனை நாள் துணியோ தெரியாது. நிச்சயப்படி நம்ம போர்வெளியெல்லாம் துடைக்க மாட்டோம், வாரத்துக்கு ஒரு நாளோ 15 நாளைக்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ அப்படிதான் நம்ம போர்வெளியெல்லாம் துடைப்போம். எல்லாத்தையும் எவ்வளவுதான் நம்ம சுத்தமா வச்சிருந்தாலும் விழுப்பு விழுப்பு தான். அதனால ஆச்சாரமா தீர்த்தமா மாறுங்கோ, அவதாரண ஸ்நானம் பண்ணுங்கோ. அவதாரண ஸ்நானம்னா என்ன அர்த்தம்,
அமர்ந்து தீர்த்தா மாதிரி. ஒரு நதியோ குளமோ கிணறோ இதெல்லாம் இல்லாட்டாதான் கணத்துல தீர்த்தா மாட்டுறது. அதுவும் இப்போ எடுத்து இப்போ கிணறும் இல்லை, எதுவும் கிடையாது. ஆற்றுலேயே ஜலத்தை எது கொட்டிக்கணும் அதுவும் இல்லை. சேர்த்து கணவே கிடையாது, கணவன்னாலும் தீர்த்தம் இல்லையே. அதனால நம்ம வந்து இந்த தீர்த்தத்தெல்லாம் தீர்த்தா மாற வேண்டியதா இருக்கு. ஆனால் ஒண்ணு, எந்த தீர்த்த தீர்த்தா மாறுறோமோ அதில் அவதாரணம் பண்ணிக்கோங்க. காவேரி, கங்கா, நர்மதா, கோதாவரி இந்த மாதிரி நதிகள் எல்லாம் அதில் அவதாரணம் பண்ணிடுங்கோ. அவதாரணம் பண்ணிட்டு அதில் தீர்த்தா மாறுங்கோ. எல்லாம் புண்ணிய நதிகள். அந்த நதிகள்லாம் நம்ம எந்த ஜலத்தில் தீர்த்தா மாறுறோமோ அது நம்ம கிடைச்சது அதுதான் அர்த்தம். அப்படி தீர்த்தா மாறுங்கோ. இந்த அவதாரண சுவாமி என்ன விசேஷம், உடம்பு வலி போகும், உடம்பு நல்லா வலி போகும். அப்படியே ஓடி வர்ற ஜலத்தில் நதியில அழகா தீர்த்தா மாறணும்னாக்கா காவேரிக்கு போவேன். ஆண்டவனோட பார்த்தா எப்போ ஆண்டவன் நடந்து போயிடும், அந்த காலத்திலையும் சரி இந்த இப்ப இருக்கிற ஆண்டவனையும் சரி போயிடுவேன். அதுவும் இந்த ஆண்டவன் ஆசிரமம் இருக்கு பாருங்க, அது அங்கேருந்து காவேரி கொஞ்சம் தூரம், அங்க மனுஷாலையும் வர மாட்டான். யாரும் ஏன்னா இந்த பக்கம்லாம் கிராமம்லாம் கிடையாது, இங்கெல்லாம் வரவே மாட்டான். வைதிகால் தான் நாலஞ்சு பேர் ஆசிரமம் சேர்ந்த போய் தீர்த்தா மாடுவோம். அமிழ்ந்து அமிழ்ந்து தீர்த்தா மாடுவோம். அழகா ஓடும் காவேரி, அப்படியே பழங்க மாதிரி தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல கொள்ளடுக்கிற அதுல தீர்த்தா மாடணும்னாக்கா உடம்பு முழுக்க அவ்வளவு சுத்தமாயிடும். ஓடுற ஜலத்துல தீர்த்தா மாடுறது விசேஷம். அதே மாதிரியாக உடம்புக்கு வலி இல்லாம போறது பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்கும், பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்கும். அந்த மாதிரி மதுராந்தகன் சுவாமி தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு மாசமா அனுபவம் தீர்த்தா மாடல காவேரியில நிச்சயப்படி போய் காவேரி தீர்த்தா மாட்டதா இருந்து வழியாகும். பரவாயில்ல சுவாமி கடைசி ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு தான் திருமையின முடியல, அவ்வளவு தூரம் நடந்து போக முடியல. அதுக்கு முன்னாள் எல்லாரும் நிச்சயப்படி தீர்த்தா மாட்டேன். திருக்குழந்தை ஆனவன் அப்படித்தான். ஏன்னா இத மாதிரி தீர்த்தா மாடுறது விசேஷம் நதியில. இதெல்லாம் ஆச்சாரங்கள், இந்த மாதிரி ஆச்சாரங்களை தான் நம்ம பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி ஆச்சாரமா இருந்தோம்னாக்கா நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் சபலம் ஆகும். அதை பண்ணலையே நினைச்சுக்கோங்கோ, அதெல்லாம் பாபங்கள் வந்துடும். அந்த ஆச்சாரத்தை அனுஷ்டிக்காம விட்டுட்டோம்னாக்கா பாபங்கள் எல்லாம் வந்துடும் அது. ஆனால் ஆச்சாரத்தை அனுஷ்டிச்சோம்னாக்கா நமக்கு நிறைய புண்ணியம் வருது. புண்ணியம் வருது இல்லையோ பாபங்கள் போறது. சந்தியாவனம் பண்ணும் சூரியஸ்தமன்யஸ்தமன்யபதேஜ்யோரக்ஷந்தாம் யத்ராத்ரியாதாபமகாரிஷம் மனசாவாசாஸ்தாப்யாம் தத்யாம் உதரேண சுஷ்ணாம் ஹஸ்ததவலம்பது யத்கிஞ்சித் துரிதம் மயி சூரியஜோதிரிஜோ விஸ்வாஹா ஒரு உத்தரணி தீர்த்தம். அவ்வளவுதான் ஜலம். அந்த ஜலத்தை எடுத்துட்டு நாம வந்து அதை பிரார்த்தனம் பண்ணணும். அந்த பிரார்த்தனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லணும். சூரியஸ்தே மாமன்யஸ்தே மன்னிகிருதேபியா, என்னென்ன மன்னிகிருதேபியா கோபதாபங்கள்லாம் இருக்கு, பொறாமை அது இது நமக்கு துஷ்ட குணங்கள், அவைகள் தான் நம்மளை தப்பு பண்ண வைக்கிறது. அந்த மன்னிகிருதேபியா பாத்தேபியா ரக்ஷந்தாம். அந்த கோபதாபங்கள்னால வந்து கெட்ட குணங்களான அந்த பாபங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த பாபங்கள்ல இருந்து இந்த ஜலங்கள் சூரியன் சூரியஸ்த மாமன்யஸ்த மன்னிபதஸ்த மன்னிகிருதேத்யா இந்த தேவதைகள்லாம் என்ன ரஷிக்கட்டும் ஆப்பணம் தூ அப்படின்னு நாம சொல்றோம். நம்மளை சுத்திப்படுத்தட்டும். அந்த தீர்த்தம் ஒரே ஒரு உத்தரணி கூட கிடையாது. நம்ம எவ்வளவு ஆச்சாரம் மனுக்கும் சேர்த்துக்கணும், ஒரு உளுந்து எவ்வளவு அமிழுமோ அவ்வளவுதான் ஜலம் சேர்த்துக்கணும். அதை எடுத்துன்னு இந்த மந்திரத்தை சொல்லணும். பாபியத்தியோ ரக்ஷந்தாம் எத் ராத்திரியா பாபம் காரிஷம். ராத்திரியில நமக்கு எத்தனையோ சிந்தனைகள் வரும், அதுல எவ்வளவு பாபங்கள் இருக்கும். எத் ராத்திரியா பாபம் காரிஷம் மனசா வாச்சா அஸ்தாபியாம். மனசு என்ன, வாக்கு என்ன, மனசா வாச்சா பத்யாம் உதரேன சுத்னா படுத்துட்டே இருப்போம். யாரா பக்கத்துல படுத்துட்டு இருப்பா அவளை எட்டி வச்சிருவோம். எவ்வளவு பாபம் அது, மனசா வாச்சாபியாம் பத்யாம் உதரேன. வயிறு வயிற்று பசிக்க நம்ம என்னென்ன சாப்பிடுவோம், திடீர்னு ராத்திரி 11:30 ஒரு ஒரு காலகட்டம் வச்சிருக்கா, அர்த்தராத்திரி எல்லாம் பெரிய யாரும் சாப்பிட மாட்டா பெரியவாள்லாம்.
அந்த 9 மார்க்குள்ள சாப்பிட்டாக்கா அது போதும். விருப்பப்பட்டா சாப்பிட மாட்டா, விருப்பப்பட்டா சாப்பிடவே மாட்டா. பால் மாத்திரம் அது கூட விருப்பப்பட்டா அது சாப்பிட மாட்டா. தெரியுமா, ஒரு முறை ஐயாவா சுவாமி 91 தினம் சத்திரம், 91 92 அந்த சமயத்துல சுவாமிக்கு வந்து திருமணி முடியல. ஆனா நீ ஏகாதசி உபவாசம் மகசாட்சியா இது நடந்தது. நான் அடியன் வந்து சுவாமிக்கு நிற்கபடி இந்த கைங்கரியங்கள்லாம் கூட மாட சுசுகளெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு காத்தாலேருந்து சுவாமி ஒன்றும் அம்சம் இல்லை. திருவாதிர்த்தம் அலைபேட்டை சுவாமி அவர் உபவாசத்தை பூர்ண உபவாசம் அவர் திருவாதிர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தார். அடுத்து சேர்த்து விட்டார் சுவாமி. அதோட சரி ஒண்ணுமே சேர்த்துக்கல. ராத்திரி சயனிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சுவாமி திருவேணி அப்படியே தோண்டு போகுது. 92 தினம் இப்பவே நமக்கு முடியல. அந்த 92 தினம் விஷயத்துல என்ன பண்றது? அப்ப வடைபேடு சுவாமி என்ன பண்ண, இது வந்து ரகசிய விஷயம்தான், ஆனால் பெரியவருடைய ஆச்சாரம் தெரிஞ்சுக்க மட்டும் போகிறாங்க. சுவாமி கிட்ட வந்து வடைபேடு சுவாமி வந்து கையில் நம்ம ஜனம் கொடுத்து சொல்லி க்ஷீரம் கொண்டு கொடுத்தார். பால் ஒரு ஸ்தாலி அந்த பாலை கொடுத்த சுவாமி வாங்கிக்க மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம். இல்ல சுவாமி வந்து வடைபேடு சுவாமி சாச்சு திருவேண முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும், சமயத்துல சேர்த்துக்காம இருக்க கூடாது, அவசியம் க்ஷேரத்தை சேர்த்துக்கணும். இல்ல இல்ல எனக்கு பிடிக்கல, சுவாமியோட திருவள்ளம் நீ கொடுக்கறது ஒரு பதார்த்தம் கொடுத்தா பரவாயில்ல, பால் இருக்கு அதுல, அதுல கல்கண்டு தூள் தான் சுவாமி சேர்த்துட்டா, சக்கரை சேர்த்துக்க மாட்டேன், என்னைக்கும் கல்கண்டு தூள் தான். ஆனா கல்கண்டு தூள் ரெண்டு வாரம் சேர்த்துட்டீங்க, ஒன்னு சேர்த்தாலே பாப்பம், ரெண்டு சேர்த்துட்டீங்க. அந்த சமயத்துல நான் சின்ன பையன், அப்ப எனக்கு 23 வயசோ 24 வயசோ இருக்கும். அப்போ என்ன இருக்கேன், சுவாமி இந்த பையன் சின்ன பையன் என்ன பாக்குச்சே, அவன் எதிர நான் சாட்டேன்னாக்கா எவ்வளவு என்ன தப்பா நினைச்சுப்பான். வெக்கப்படுற சுவாமி உடனே வளைபெற்ற சுவாமியுடைய புள்ள கண்ணன் அவங்க என்ன இப்படி வாட அப்படின்னு அவரை வந்துட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வளைபெற்ற சுவாமி என்ன பண்ண, சுவாமியை வற்புறுத்தி அந்த க்ஷேரத்தை சேர்த்து சொன்னேன். இந்த உபவாசம் இருக்கிறதுன்றது தர்மசாஸ்திர விகிதம், அதுல இந்த மாதிரி வந்து பாலோ பால் தயிர் நெய் வெண்ணெய் மோர் கிழங்கு பழம் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா பிரத பங்கம் இல்லை, உடம்பு முடியாதவா, இதெல்லாம் சாப்பிடலாம். பால் பழம் இதெல்லாம் சொன்ன பாருங்க, இது மனஸ்மிருதியில சொல்றேன். அது என்ன சொன்ன மனஸ்மிருதி என்னன்னாக்கா, பலாகாரம் பண்ணுங்கோ, பழம்னாக்கா பழங், பழம் கிழங்கு முதலானவர்களை சாப்பிடுங்கோ, பலாகாரம் பழம் முதலான ஆகாரத்தை சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன எடுத்து அந்த பலாறு இடத்துல தீர்க்கத்தை வச்சுட்டாங்க, பலகாரம் சாப்பிடுங்கோ, சாதம் ஒண்டிதான் சாப்பிடல, மத்தப்படி விதவிதமா பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். அது உண்மையிலேயே மனஸ்மிருதியில அப்படிதான் சொல்றிருக்கு. இதெல்லாம் இந்த பழங்கள் முதலானவர்கள் சாப்பிட்டோம்னாக்கா பழம் பால்லாம் சாப்பிட்டாக்கா தோஷம் இல்லை, விரத பங்கம் இல்லை அப்படின்னு தர்மசாஸ்திரம். ஆனால் இந்த மகான்கள்லாம் பாருங்கோ, அந்த மாதிரி பால் சாப்பிட்டா கூட விரத பங்கம், பால் உண்ணோம் நெய்யுண்ணோம் மயிற்றெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் எத்தனை பாருங்க. இதுல பால் உண்ணோம் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் மலரிட்டோம் நெய்யுண்ணோம் பாலணும் சொன்னாவோ அப்படின்னா சத்தியாகிரகமா, அதை கூட நாங்கள் பண்ண மாட்டோம். இந்த விரதத்துல சின்ன நியம பங்கம் கூட வந்துடக்கூடாது, அதனால நாங்கள் சத்தியாகிரகம் பண்ணுவோம், ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம். இந்த விரதத்தை நட்டுக்கு எப்படியாவது உன்னுடைய திருவருளை வாங்கிட்டுருவோம், கடைசியில் எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னு சொல்றான். அதனால என்னென்ன சாப்பிட்டா விரத பங்கம் இல்லை, ஆனால் மகான்கள்லாம் எப்படி ஆசிரிச்சா, இதுதான் ராத்திரி வேளையில நம்ம வந்து 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வெறுப்பு போட்டுட்டு பால் சாப்பிட்றது பழம் சாப்பிட்றது, இல்லை அது 12 மணிக்கெல்லாம் இதில் டிஃபன் வச்சு சாப்பிட்றது சாதம் சாப்பிட்றோம். சில பேர் அக்காலத்தில் சாப்பிட்றான், அவளுடைய சந்தர்ப்பங்கள் ராத்திரி வெளியில் நைட் ஷிஃப்ட் போகிறான், போனால் ஒன்றும் சாப்பிடாம இருக்க முடியும்னா அவனுக்கும் பசிக்கும், எத்தையோ ஒன்று சாப்பிடுவா, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அதனால உதவியினை வயிற்றுனால நமக்கு சாப்பிட்றது வயிற்று பசிக்கோசம் ஏதோ பண்ற மூலியோ இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா அதுல இருந்து என்னை காப்பாத்திடும், அதுல இருந்து ரட்சிக்கட்டும், அதெல்லாம் பாப்பங்கள்.
அகஸ்ததவலம்பது அகஹ பகல், அந்த பகலானது ராத்திரியில் நான் பண்ணதெல்லாம் போக்கடிக்கட்டும். அதே மாதிரி ராத்திரி சந்தியாவனம் பண்ண சாயங்காலம் அக்னிஷ்ட அக்னிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாபேபியோ ரக்ஷந்தாம், எதன்னா பாபம் காரிஷம், பகல்ல எத்தனை பாவம் பண்ணேன், குழந்தை மேல படக்கூடாது, ஸ்திரீகள் மேல படக்கூடாது. ஆனா இந்த காலத்துல எல்லார் மேலையும் பட வேண்டியதா இருக்கு. அதனால இதெல்லாம் தோஷம்தான். இந்த தோஷத்துக்குலாம் என்ன பண்றது, சந்தியாவனம் பண்ணச்சே அந்த தீர்த்தத்தை சேர்த்து போங்கோ. பாருங்கோ ஒரு சின்ன மந்திரம், சின்ன மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா எத்தனை பலன்கள். அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை சேர்த்துட்டோம்னாக்க நமக்கு சந்தியாவன மந்திரங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமான அர்த்தங்கள். இதெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு பண்ணணும். அர்த்தான சிந்தனை முக்கியம். மந்திரத்துக்கு என்ன பலன், ஒரு மந்திரம் சொன்னாக்க அந்த மந்திரத்துக்கு என்ன பலன் அப்படின்னு மீனாம் நிர்ணயம் பண்ணிருக்கா. பிரயோக சமயம் மந்திரத்தம் பிரயோக சமயம், எப்ப நம்ம அதை மந்திரத்தை சொல்றோமோ அப்ப அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. அர்த்தத்தை தெரிஞ்சு சொல்லச்சே ஏதோ பிரமாண பத்தி சொல்றோம், ஸ்ரீஸ்ரீ சொல்றோம், தாயார் பத்தி ஞாசத்தில் சொல்றோம், ஞாபகத்தில் சொல்லச்சே அந்த பத்து ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் எல்லாருமே நல்லாதான் இருக்கும், ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும். மாமதியின் சினிகிரம் சேதனா சேதனாத்திரம் தொகையும் கல்வி உபகரணம் மரபு ஸ்ரீகரிச்சம். அதே மாதிரி அகிருத்தியானாம் செ கரணம் கிருத்தியான அம்பத்வனம் செனு க்ஷமஸ்வன் கிளந்திரிய பிரணதார்த்தி ஹர பிரபோ. இந்த ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஞாபகம்னா நான் அதிகாரம் தான் பண்றேன், அதை ஞாபகம் ஒண்ணும் அது இந்த ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். எல்லா ஸ்லோகங்களும் வசதி, ஆனா அர்த்தாவ சிந்தானம் மாம் மதியம் சனிக்கலம் சேதனம் அசேதனம் எல்லாத்தையுமே உன்னுடைய கைங்கிறது எடுத்துக்கோ. சொகைங்கரியோ பகரணம் நாங்களாம் கருவிதான் உனக்கு, நீங்களும் எங்களை நடத்தி வைக்கிற வரதே சீக்கிர ஸ்வயம் நீயே எடுத்துக்கோ வரதா. உன்னுடைய வசூ போய் நானே உனக்கு கொடுக்க முடியுமாண்ணா, நானே பண்ண முடியுமாண்ணா. அதனால உன்னுடைய ஆராதனத்துக்கு உபகரணமாக என்ன எடுத்துக்கோ. அது மாதிரி அகத்தியானான்னு கரணம் எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் பண்றோம். கிருத்தியானாம் வர்ஜனம் தரா எதை பண்ணணுமோ அதை பண்ணாம இருக்கும். சமஸ்வ நிகழம் தேவ பிரணதார்த்திகர நீயோ பிரணதார்த்திகரனாச்சே, யாரால் சேவிக்கிறாளோ அவருடைய ஆர்த்தி கஷ்டத்தெல்லாம் ஹரன் போக்கடிக்கிறவன் நீ பிரபு பரப்பிரதன். அதனால நீ வந்து எல்லாம் பண்ணணும் எங்களுக்கு. இத வந்து ஞான சிகரத்திர சுவாமி சேர்க்கிறார். அதனால இதுதான் நம்ம பண்ற ஒரு சந்தியாவனம் பண்ற சமயத்துல அல்லது ஸ்தோத்திரம் சேவிக்கிற சமயத்துல எதை எதை நம்ம மந்திரங்கள் சொல்றோமோ அந்த மந்திரங்கள்லாம் நமக்கு அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணுங்க. எல்லாம் நிறைய புஸ்தகம் வந்துருச்சு, எல்லாம் நீங்க பார்க்கலாம். அர்த்தத்தை தெரிஞ்சு பண்ணினாக்க நமக்கு மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகும். இந்த மந்திரங்கள்லாம் எவ்வளவு விஷயம் பிரசங்கா. ஒரு சின்ன கதை, நம்ம சுனிதாதானம் பண்றோம், பிரம்மச்சாரிகள்லாம் பண்ணுவா, நீச்சு எப்படி பண்ணணும், ஏதோ ஆவணி மாவட்டத்தனைக்கு வேண்டி பண்ற, காயத்ரி தீபத்துக்கு பண்ற. அது சுனிதாதானம் பண்ணுச்சு, அதுல முதல்ல மந்திரம் சனி தரிச்சு சேர்க்கணும். அக்னகி சுனிதமாக காரிஷம் பிரகதே ஜாதவேதசே யதாத்மக்னே சனிதா சமித்யசே ஏவம் மாம் அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்றாங்க. ஆயுஷா வர்ச்சசா சன்யா மேதையா பிரஜையா பசுபிஹி பிரம்ம வர்ச்சசேனா அன்னாத்யேனா சமேதயா ஸ்வாஹா அப்படின்றான். அந்த அக்னியை பார்த்து ஒரே ஒரு சமைத்து குச்சி, இந்த சமைத்து குச்சியை எடுத்து அக்னியில அவன் சேர்க்கிறான். அக்னியில சேர்க்கிற சமயத்துல அந்த அக்னி எரியுது. இவன் சொல்றாரு ஏ அக்னியே, இந்த சமைத்த உனக்கு சமர்ப்பிக்கிறேன், இந்த சமைத்து சமைச்சதுனால நீ எவ்வளவு நீ கொழுந்து விட்டு எரியுவ, அந்த நீ எப்படி கொழுந்து விட்டு எழுவியோ அழகா சோலையோட எரிவரி நல்லா வளரணி, அந்த மாதிரி என்ன வளர்த்து விட்டுடு. எப்படி வளர்க்கணும் தெரியுமா, அது ஆயுஷா எனக்கு ஆயுஷ கொடு,
அர்த்தசா ஒரு பதம் சொன்னாச்சு, நல்ல தேஜஸ் சன்யா சத்துவம் எனக்கு வேணும், மேதையா ஞானம் வேணும், பிரஜையா கல்யாணம் ஆனால் எனக்கு குழந்தைகள் வேணும், பசுபிஹி நான் குடும்பஸ்தனாக இருக்கச்ச எனக்கு கால்நடைகள் வேணும், பிரம்மவர்த்தசேனா பிரம்மவர்த்தசு பிரம்ம தேஜஸ் அது வேணும் எனக்கு. அது மட்டுமா அன்னாத்தியன அன்னாத்தியம், அன்னாத்தியன போக்கியங்கள் அர்த்தம், போத வஸ்துக்கள் போக்கியமான வஸ்துக்கள் எதை எதெல்லாம் நல்லா அனுபவிக்கணுமோ அஸ்தன வஸ்துக்களை அதெல்லாம் கொடுத்து சமேதையா என்ன நல்லா சமர்த்தியா வளர்த்து வைக்கிறது. ஒரு சின்ன குச்சி சமித் குச்சி அதை அக்னியில சேர்த்துட்டோ இவன் எத்தனை கேட்கிறான் பாருங்க. எங்க சாஸ்திரிகள் வந்து அழகா கதை சொல்லுவார், இதுக்கு நீ அவன் சுவாசிக்கிச்ச என்ன, ஒரு பிறவி குருடன் ஜாத்தி அந்தன் பிறவியில இருந்து கண் தெரியாதவன், அவங்கிட்ட ஒரு தேவதை வந்தது, தேவதை வந்து ஒரு வரம் தான் உனக்கு கொடுப்பேன், என்ன வரம் வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுத்து. ஒரு க்ஷணம் யோசித்தான், அதுக்காக வரம் கேட்டான், என் பேரப்பிள்ளை மகாராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா பட்டாபிஷேகம் ஆகிறத கண்ணால பார்க்கணும்னு ஆகும் பாருங்க. என்னுடைய பேரப்பிள்ளை பேரன் அவன் ஒரு மகாராஜ்ய மகா சாம்ராஜ்யம் அதுக்கு சக்கரவர்த்தியாக அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணுமா, அத கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல இந்த கிழவன் இவனுக்கு வந்து கண் தெரியல, கண்ணு முதல்ல தெரியணும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை பிறக்கணும், அவங்க குழந்தை உணர்ந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இப்போ இவன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், அது நன்னா வளரணும், வளர்ந்து அதுக்கு சாம்ராஜ்யப்பட்டா விஷயம் ஆகணும். எத்தனை வந்துடுச்சு பாருங்க, இதில் ஒரே ஒரு வளரும் தான், ஆயுஷ் வந்துடுத்து, ஐஸ்வர்யம் வந்துடுத்து, கண்ணு வந்துடுத்து, ஆம்பியா வந்துட்டா, குழந்தை வந்துடுத்து, நிறைய அந்த குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்திருத்தோ, நிறைய பசுக்கள் அது இது இத்தனை ஐஸ்வர்யம்னா ராஜாவை மாற முடியும், அதான் இருந்தால் முடியும். அந்த மாதிரி இவன் வரையும் கேட்டான், உடனே தேவதை சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அதே மாதிரியே இவன் அனுபவிக்கிறான். அது மாதிரி தான் ஒரு சமைத்து குச்சி, இந்த சமைத்து குச்சிக்கு வைசிஷ்டம் இருக்கு. வசிஷ்டர் என்ன அவர் உட்கார்ந்துருக்க காமதேனு வச்சுருக்க அந்த சமயத்தில் விஸ்வாமத்தில் வந்து கேட்கிறார், இந்த காமதேனுன்றது ரொம்ப முக்கியம், நல்ல வசந்த வஸ்துனா ராஜாவுக்கு சேர்ந்தது, இந்த காமதேனம் எனக்கு குடிச்சிடும், உனக்கு லட்சக்கணக்காக உனக்கு பசுக்கள்லாம் தரணானு அப்படின்னா தரமாட்டேன்னு சொல்றாரு. தரமாட்டேன்னு சொல்லச்சு கோபம் வந்துடுறது, யுத்தத்துக்கு வந்தார், யுத்தத்துக்கு வந்து பாசுபத அஸ்திரத்தெல்லாம் சொல்லி வந்துட்டேன் விஸ்வாமித்திரர், பாசுபத அஸ்திரங்கள்லாம் பசுபதி கிட்டே சிவன் கிட்டே வந்து அஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்தார், வாங்கி அடிக்க ஆரம்பிச்சார், எல்லாரும் குயோமரியான்னு கத்தின் ஓடுறா பயப்படுறா, இது கோபம் வந்துடுச்சு வசிஷ்டருக்கு, என்னது என் ஆசிரமத்தில் வந்து என்னைய படுத்துறியா, என்னுடைய பலத்தை தெரிஞ்சுக்கலையா நீ தவா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதண்டத்தை எடுத்து வச்சுட்டேன். பிரம்மதண்டான்னு என்னதே சமித்குச்சி, தன்னுடைய சமித்துக்குச்சி எடுத்து வச்சுட்டேன் முன்னாடி, விடுறா அவன் அஸ்திரங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டார். அஸ்திர பிரயோகம் பண்ணி பார்க்கிறார் விஸ்வாமித்திரர், எந்த அஸ்திரம் வந்தாலும் இவருடைய பிரம்மதண்டம் இருக்க பாருங்க சமைத்து அதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்துடுறது, எல்லாம் வந்துடுறது, வியர்த்தமா போயிடுத்து பாக்குற இவர்கையில ஒரு அஸ்திரமும் இல்லை, இப்போ எல்லா அஸ்திரத்தையும் பிரயோகம் பண்ணிட்டார், வசிஷ்டர் முன்னாடி நிக்க முடியல, ஏன்னா அவருடைய பிரம்மணம் தண்டா இருக்கே அது. அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் சொல்றார், திக் பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் ஏகேன பிரம்மதண்டேன சர்வாஸ்திராணி அதானியே, திக் பலம் க்ஷத்ரிய பலம் க்ஷத்ரிய படைச்ச சுட்டு பொசுக்கணும், க்ஷத்ரிய படத்தை சுட்டு பொசுக்கணும், ஏன் தெரியுமோ ஏகேன பிரம்மதண்டேன ஒரு பிரம்மதண்டத்தினால ஒரு சமித்து சர்வாஸ்திராணி அதோனி அதானினே அனைத்து அஸ்திரங்களும் அந்த ஒரு பிரம் சமித்குச்சி முன்னாடி அந்தெல்லாம் அழிக்கப்பட்டு விடுத்து, பிரம்மதேஜோ பலம் பலம் பிராமணாளுடைய தேஜஸ் இருக்கே அவளுடைய காயத்ரி ஜபமும் அவ அனுஷ்டிக்கிற கர்மாக்களும் அவளுடைய தபஸும் அப்படிப்பட்ட தேஜஸ் அது, அந்த அது பலம் பலம் ரெண்டு படத்தை போட்டார்,
அவ்வளவு பலமா இருக்கு, அதுக்கு முன்ன என்ன மாதிரி நிக்க முடியுமா? அதனால இதோட ஒப்புவன் சத்திரிய பிரத்தியே இனிமேல் நான் பிரம்மரிஷியா வருது என்று அவர் குறையிடுவார். அதனால இந்த ஒரு சமத்து குச்சி இருக்கு பாருங்கோ, அதுக்கு அவ்வளவு பலம் நம்ம பண்ற அனுஷ்டானம். இந்த ஒரு குச்சியை போட்டோம்னாக்க அதனால இத்தனை பலன்கள் வருது பிரம்மச்சாரி. இது மந்திரங்கள், இந்த மந்திரங்களுடைய அர்த்தம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்கோ. இப்படி உதாயிருக்க சுவாமி, நான் சொல்றது என்னது, சந்தியாரந்தன மந்திரம் இது, எதன்னா பாப மக்காரிஷம் அப்படிங்கிறத சொல்றது மாதிரி வந்து இன்னொன்னு சொல்றது, அஹஸ்ததவளம் பது, அந்த பகல பகலானது என்னுடைய பாபங்கள் எல்லாம் கடிக்கட்டும். எந்த கர்மாவை நட்டுச்சாலும் சுச்சினா கர்ம கர்த்தவியம் அப்படிங்கிறார். அதாவது சுத்தமா இருக்கிறவனாலதான் கர்மாவை நட்டிக்கணும், சுத்தமா இருந்தா கர்மாவை நட்டிக்கணும், சுத்தம் இல்லாம கர்மாவை நட்டுச்சா அது வியர்த்தமா போயிடும். நம்ம ஆச்சாரியால் எல்லாம் பாருங்க அனுஷ்டானத்துல ஒரு குறை இருக்க மாட்டா, மேல பட முடியாது, நெருப்பமாதிரி பிரகாசிப்பா. அது எந்த ஆச்சாரியாலா இருந்தாலும் சரி, நம்ம சேவைக்க சேவை அதே பார்க்கதே சேவைக்கு தோணும். ஆச்சாரியால என்ன மாதிரி பண்றது வாழ்க்கைதான். ஒரு ஆண்டவனோ ஐஷிங்கரோ சௌந்தரேஸ்வர சுவாமியோ அல்லது பிரகால சுவாமியோ அல்லது சைமாச்சாரியர்களோ ஐயாவ சுவாமியோ மதுராந்தகன் சுவாமியோ உத்தமர் சுவாமி எத்தனை மகான்கள் இந்த காலத்திலிருந்து மகான்கள். ஞானம் ஏற ஏற, அனுஷ்டானம் ஏற ஏற, ஆச்சாரம் ஏற ஏற அவ வாழ்க்கை தேஜஸ் வருது. அந்த தேஜஸ் எல்லாம் இருக்கு பாருங்கோ, மனசு சுத்தமாக்குறது. மனசு சுத்தமாக்கினா உடம்பு சுத்தமாக்கிவிடும். அந்த சுத்தமான மனசோட உடம்போட ஆச்சார பலத்தோட நம்ம கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லா யோக்கியதையும் வந்துடும், எல்லா கர்மாவும் நமக்கு வந்துடும். நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுட்டோம்னாக்க பாபங்கள் வந்துடும். ஆச்சார அனுஷ்டானத்தை பண்ணா பாபங்கள்லாம் போயிடும். பாபங்கள்லாம் போயிடுத்துனாக்க புண்ணிய கர்மாக்கள்ல யோக்கியதை வரும், அருகதா. அதனால என்ன இல்ல, நான் கர்மாவை நட்டுச்சாலே போறோம், எனக்கு ஆச்சாரம் வேண்டியது இல்லை. பெரிய சுருக்கா, இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடாதீங்க, இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்காதீங்க, எல்லாம் சுத்தி கோசரம் தான். தாமச ஆகாரத்தை சாப்பிடாதீங்க, ராஜச ஆகாரத்தை சாப்பிடாதீங்க, சாத்விகமான ஆகாரத்தையே சாப்பிடும் கொள்ளும். இதெல்லாம் ஆச்சாரம். ஸ்ரீகிருஷ்ணன் வாழத பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு பெரிய பிரக்கிரியை வச்சுட்டு போயிட்டா, அந்த பிரக்கிரியை அனுகுணமாவே நம்ம எல்லாம் ரொட்டிக்கிறோம். அதனால நமக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால இதை மாதிரி பண்ணுங்கோ, அதெல்லாம் கிடையாது, நான் கர்மா பண்ணாலே போறோம் எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அந்த மாதிரி சிந்தனை நீங்க பண்ணினாக்கா ஒண்ணுமே கிடைக்காது. அதனால அந்த பரித்தியாகமே பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. அது மாதிரி நம்ம பண்றதெல்லாம் நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், எல்லாத்தையும் யாகங்கள்லாம் அனுஷ்டிக்கணும்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் ஆச்சார அனுஷ்டானம் தான். ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் கர்மானுஷ்டானம் பண்றேன்றது வியர்த்தம், அது வியர்த்தம், அது அந்த மாதிரி பண்ணவே வேண்டாம். அது அபகதபாத்மா சுவாத்தியாயா தேவ பவித்ரம் வா ஏதது அப்படின்ட்டு ஏதாவது தியானம் பண்ணாக்கா சுத்தமாச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது கூட தப்பு. வேதாத்தியனம் பண்றது சுத்தமானதுதான், எப்படி நம்ம சுத்தமா இருந்துட்டு வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்றது சுத்தம் சுத்தத்தை கொடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம முதல்ல சுத்தமா இருந்துட்டு வேதாத்தியனம் பண்ணினோம்னாக்கா இந்த இதுல ஆரம்பிக்கச்சு, இந்த பாதம் ஆரம்பிக்கச்சு, இவர் வந்து போற புத்தாரகர் அந்த பிரவாகனம் சொல்றான், ஞானம் வேணும் பஞ்சாக்னி வித்தியை எனக்கு உபதேசிச்சிரு அப்படின்னு கேட்கிறான். நான் கேட்கிற உத்தாரகர் அதுக்கு பிரவாகனம் சொல்றான், வச பிரம்மச்சரியம் கட்டுப்பாடு ஆச்சாரமாரு அனுஷ்டானத்தை விடாத, பிரம்மச்சரிய ஆச்சாரத்தர் போகங்கள்லாம் அனுபவிக்க கூடாது, நீ போகங்கள்லாம் அனுபவிக்காம பிரம்ம வித்தியிலேயே கண்ணும் கருத்துமா இருக்கணும், அப்படி இருந்தாதான் உனக்கு ஞானம் வரும். அதனால வச பிரம்மச்சரியம் அப்படிங்கிறான் பிரவாகனன். ஒரு ரிஷி வந்திருக்க உபதேசிக்கிற உபதேசின்னு கேட்கிற
உடனே அவன் ஆக்கியம் பண்றான். எத்தனையோ வித்தியைகள் நீங்க பிராமணாவை தான் சொல்றீங்கோ, ஆனால் இந்த வித்தியா இருக்கு பாரு, பஞ்சாக்னி வித்தியம். இது இது க்ஷத்திரியனே சொல்றவனாக இருக்கட்டும் அப்படின்றான். சொல்லி வச பிரம்மச்சரியன்றான். காரணம் பாருங்கோ, இந்த மாதிரி சுத்திய சுத்தமா இருந்துட்டு வாசிச்சாதான், அத்தியனம் பண்ணாதான் அந்த வேதமோ சாஸ்திரமோ நம்மள காப்பாற்றும். ஆச்சாரஹீனம்ன புனந்தி வேதாக, ஆச்சாரஹீனம் ந புனந்தி, காப்பாற்றாது, சுத்தமாக்காது. இது வசனம். இது எவ்யபி அதீதாக சக ஷட்டு அங்கை, அவன் வந்து ஆறு அங்கங்களோட கூட வேதாத்தியனத்தை அவன் பண்ணி முடிச்சிருந்தாலும் சரி, நான் வேதாத்தியனம் பண்ணிட்டேன் அதனாலேயே நான் சுத்தம்னு நினைச்சிக்காதீங்கோ, நான் கலக்ஷேபம் பண்ணிட்டேன் அதனாலேயே நான் சுத்தம்னு நினைச்சிக்க வேண்டாம். ஆச்சாரமா இருங்கோ, சத்யாவந்தனம் பண்ணிடுங்கோ. பத்து காயத்ரி பண்ண போறோம். உங்களெல்லாம் ஆயிரத்தெட்டு பண்ண, ஆயிரம் காயத்ரி தான் பண்ணலாம், ஆயிரத்தெட்டு காயத்ரி. அதுக்கு சுவாமி எழுதியிருக்கேன், ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு காயத்ரி மேலே பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கேன் சுவாமி. அதனால அதுதான் அதிகபட்சம். அதனாலதான் நம்மன்னா இது வருது பாருங்க, ஆணி ஆகட்டும் அந்த அடுத்த நாள் காயத்ரி ஜபம், அதான் ஆயிரத்தெட்டு தான் பண்றோம். நித்யாயுத பிராசித்தார்த்தம் அஷ்டோத்திர சஹசிர சங்கையா காயத்ரி மகாமந்திர ஜபம் கிருஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றோம். அதனால இந்த மாதிரி ஒரு பத்து காயத்ரி பண்ணுங்க போறோம். பத்து காயத்ரி எப்ப பெருமாள் நினைச்சுக்கோங்கோ, அதை முட்டுட்டு உபஸ்தானம் பண்ணுங்கோ. உபஸ்தானம் பண்ற சமயத்துல, உபஸ்தானம் பண்ற சமயத்துல லட்சுமி, உபஸ்தானம் பண்ற சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச பெருமாளை, உங்களுக்கு பிடிச்ச பெருமாளை வந்து தியானிச்சுக்கோங்கோ. எந்த பெருமா அப்படின்னா சொல்லியிருக்கோம், இதெல்லாம் உபஸ்தானம் எப்படி பண்ணணும் வந்து அப்படின்னா வந்து இது சொல்றது அது. அதனால இந்த பிரக்கிரிய, இந்த பிரக்கிரிய, இந்த பிரக்கிரியை பண்ணுங்கோ. ஏன்னா இந்த சந்தியாவந்தனம்ன்றது தான் பிரதானமான சுத்தியை கொடுக்கக்கூடிய ஆச்சாரம். எதிரம் வாடுறோம், திரும்ப நட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ. எவ்வளவோ நம்ம காரியம் பண்றோம். கோயிலுக்கு போனா ரொம்ப நாள் யார் தெரிஞ்சுட்டு நான் அப்படி கை கூப்பிட்டு வந்துடுவேன், ரொம்ப நாளைக்கு கோயில் இருக்க மாட்டேன். எங்க மாமனார் சுவாமி வெளியேறோம், பக்தியே இல்லை மாப்பிளைக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மணி நேரம் காத்துட்டு இருப்போம், ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மணி நேரம் காத்துட்டு இருப்போம். ஏன் அந்த கோயிலே எழுந்திரி பிரமாணம் செய்வதற்கு என்ன கஷ்டம், பத்திரமா செய்து காத்துக்கு வந்துடுறாரு அப்படின்ட்டு. எனக்கு பிடிக்கும் பேசிப்பேன், இந்த கும்பலில் இடிச்சு கிடிச்சு இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால வெளியே வந்துடுவேன். அது மற்றபடி பெருமாள் ரசு ரசம் தெரிவிச்சுருவேன். இவா குடுத்தனமே பண்ணணும்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரத்துக்காரெல்லாம். கோயிலுக்குள்ளே போயிட்டாக்கா ஆற்றுக்கு வரக்கூடாது, எப்போ ஓகாதுங்க இருக்கிறதே கோயிலே இருக்கும் அப்படின்னு பூனல் நோட்டாருங்க மாமனார் இருந்த காலத்தில். நான் சொல்கிறது 25 வருஷம் முன்னாடி கோயிலில் போய் உட்காந்துருவேன், அங்கே வந்து அஸ்ரீ வானத்தினா தெரிவித்தான். அப்போ பூனல் நோட்டு நான் பாட்டு கட்டுன்னு இருப்பேன் ஆனந்தமா, ஏன்னா வாழ்க்கைலாம் அதெல்லாம் பிடிக்கும். அப்போ வெயில் பஸ் ஸ்டாண்டில் காத்துட்டு இருப்போம், காத்துருப்போம், ரேஷன் கடையில காத்துட்டு இருப்போம். ஆனா இங்க கோயில காத்துக்கிறது மாத்திரம் உங்களுக்கு எல்லாம் முடிய மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரியாக ஒரு திரும்ப நட்டுக்கிறது 12 திரும்ப நிற்கிறது என்ன கஷ்டம், 3 நிமிஷம் ஆகும் அப்படி யோசிக்க போறோம். அதனால ஆச்சாரத்தை விட வேண்டாம். அந்த ஆச்சாரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காப்பாத்துறோமோ, எவ்வளவு காப்பாற்றணும் அனுஷ்டிக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆச்சாரமானது நம்மளும் காப்பாற்றணும். வெறுமே ஆச்சாரமா இல்லாமல், ஆச்சாரமா இல்லாமல் வெறும் கர்மனை ஒண்டி பண்ணினோன்னாக்கா அல்லது அத்தியனம் ஒண்டி பண்ணினோன்னாக்கா நம்மள அது சோதனம் பண்ணாது. சோதனம் பண்றதுன்னா சுத்தி பண்ணாது. அது எப்படி தெரியுமா, அதுக்கு அழகான உதாரணம் ஒண்ணு போகுது, தீர்த்தம், நிறைய தீர்த்தம். ஒரு ஆச்சாரியர் இருந்து இருக்கார், அவருடைய சிவா தீர்த்தம், அவருடைய திருவடியில அந்த அங்குஷ்டம் இருக்கு பாருங்க, திருவடி பெரிய கட்டவரல், வலது திருவடியினுடைய கட்டவரல், அந்த திருவடியில ஜலம் சேர்த்து அந்த தீர்த்தத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். அது மாதிரி பாவியர்களை சேர்த்து நம்ம தீர்த்தம் சேர்த்துக்கிறோம். அது சேர்த்துண்டாக்கா அவ்வளோ புண்ணியமா சொல்லிருக்கு, பண்ண பாபங்கள்லாம் போயிடும். திருநஷத்திர தண்ணிக்கு மட்டும் சேர்த்துக்கிறோம், மிச்சப்படி சேர்த்துண்டாலும் தவறு இல்லை. திருநஷத்திர தண்ணிக்கு மாத்திரம் ஆச்சாரியாளர்கள் பாதுகாத்து இருக்கணும்.
ஆனால் ஆண்டவன் ஆசிரமத்தில் நிற்கபடி பாதுகாத்து இருக்கின்ற செஞ்சிருக்கார். ஏகாதசனி கூட சேர்த்துக்கார். அது சுத்தம்தான். நான் பரவாயில்ல சுவாமிகிட்டே ஒரு வாட்டி கேட்டேன், இந்த மாதிரி வந்து பெரியவராவது சுவாமி வந்து ஏன் பாதுகாராதனை இங்கே பண்றது இல்லையே, ஓ அங்க வச்சுருக்க அந்த ஆசிரமத்தில் பண்ணினா நிற்கபடி பண்ணா தோஷமே இல்லை, ஆனால் இங்கே எங்க பெரியவா பண்ணலை வேடியநல்லூர் சுவாமியோ, அதுக்கப்புறம் வந்த மன்னார் கோயில் சுவாமி என்னாத்தங்கிற சுவாமி இவெல்லாம் அதை அனுஷ்டானத்தில் வச்சுக்கல, மற்றபடி வச்சிருந்தா தப்பு இல்லை, வச்சிருந்தா தோஷம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அது நித்தியப்படி பண்றதே விசேஷம்தான். ஆனால் இந்த பாதுகா தீர்த்தம், ஸ்ரீபாத தீர்த்தம், திருவடி தீர்த்தம், அதெல்லாம் பாக்கியமா சேர்த்துக்கணும். தீர்த்தம்தான் எந்த தீர்த்தத்தை பாதுகையில சேர்த்து நம்ம சேர்த்துட்டோமோ, எந்த தீர்த்தத்தை ஆச்சாரியாளுடைய திருவடியில சேர்த்து சேர்த்துட்டோமோ, அதே கணம்தான் ஒரு ஸ்தாலில இருக்கு. அது ஒரு நாயோட தோல் மேல போய் பட்டுருக்கு, நாயோட தோல் மேல அந்த கணம் கையில பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அது அதே தீர்த்தம் தானே. பாதுகா தீர்த்தத்துக்கும் உபயோகப்படுத்திருக்கோம், திருவடிக்கும் உபயோகப்படுத்திருக்கோம். அந்த கொஞ்ச ஜனம் நாயினுடைய தோல்ல பட்டுருக்கு, அது கையில பட்டதுன்னாக்கா நம்ம சேர்த்துப்போமா? நம்ம சேர்த்துக்க மாட்டோமே. ஏன்ன? பரம அசுத்தம் அது, சுத்தமான தீர்த்தத்தை சேர்த்துக்கணும். இது அசுத்தமா போயிடுறதே. அதே பாதையில சேர்த்து தீர்த்த மாத்திரம் நம்ம பாபங்கள் நம்ம உடம்பையும் சுத்திகரிச்சு ஆனந்தத்தை கொடுக்கும், நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். அதனாலதான் பாதுகா தீர்த்தோன்ற விசேஷம். குறைஞ்சபட்சம் துவாதசனியாவது சேர்த்துக்கோங்க, போகுது துவாதசனியாவது சிவாதித்தும் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துனாக்க அவ்வளவு புண்ணியமா இருக்கும். அந்த மாதிரி தெரிவா ஒரு கிருப்தமா வச்சுருக்காது. அந்த தீர்த்தத்துக்குற மகிமை ஏன் அப்படின்னாக்கா அது பெருமாளுடைய ஆச்சாரியாருடைய திருவடி பெற்ற தீர்த்தம். அந்த திருவடியோ பாதுகையில பெற்றிருக்கு, அதனால அதனுடைய விசேஷம் அதிகம். ஆனால் இதுவோ ஒரு நாயினுடைய தோல்ல பெற்றது. அது போய் நமக்கு என்ன சித்தியை கொடுக்கும்? அதே மாதிரிதான் வேதாத்தியனம் பண்ணினாலும், நிறைய கர்மாக்களை நட்டிச்சாலும், நிறைய சாஸ்திரங்களை படித்தாலும் சரி, ஒரு அனுஷ்டானம் இல்லாமல் ஆச்சாரம் இல்லாமல் ஒத்தன் இருந்தானாகி அவன் பண்ற கர்மாக்களோ வேதமோ சாஸ்திரமோ எதுவுமோ அவனை ரட்சிக்காது. இதுல ஒரு பிரசங்கா அதே என்ன பண்றாங்கக்கா, இது கலியுகம், கலவு கேசவ கீர்த்தனம், கலவு சங்கீர்த்த கேசவம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வச்சுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறார். அதெல்லாம் தவறு. அப்ப சந்தியானம் வேண்டாம், மாத்தியானம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். அதனால பொதுவா நாம சங்கீர்த்தனம் பண்ணா போதும்னு சில பேர் சொல்ற, அத வைஷ்ணவம் தெரியும் சில பேரு அதை கேட்டுட்டு போற ஆனந்தமா ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த மாதிரி உபன்யாசம் பண்ற ஒருத்தர் சொன்னேரா, எம்பெருமானார் ரொம்ப உபாயத்தை சுலவாக்கினார், சுலபமா பண்ற மாதிரி பண்ணிட்டார். தேசிகன் அதை கடினமாக்கிட்டார். ஏன்னா எம்பெருமானார் வந்து சரணாதியே பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டார். அவர் பண்ணிட்டதுனால நமக்கு எல்லாம் ஆயிடுச்சோம். இந்த மாதிரிலாம் அபத்த கற்பனைகள் நிறைய பண்றாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது இந்த மாதிரி பேசுறதே ரொம்ப தவறு. மிருது பக்கிரம கூற நிஷ்டாளிவா எல்லாரும். தேசிகன் வந்து முதல் அத்தியாயத்திலே சொல்றேன், இந்த வாக்கியத்தை அதிகாரம் சார் அவையில மிருது பக்கிரம கூற நிஷ்டாளி நன்மையா ஆரம்பிப்பா. நாராயணனே பிரதீபம், அவனை சேவிக்கிறதே பாக்கியம், வேற தேவதைகளை சேவிக்க கூடாது. இதெல்லாம் நம்ம தத்துவத்தை சொல்லிட வேண்டியது. சொல்லிட்டு கடைசியில சரணாகிரி வேண்டும், உபாசனம் வேண்டாம், சந்தியாவந்தனம் வேண்டாம், யாகாதிகள் வேண்டாம், அவபாசனம் வேண்டாம், அவருடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும். கடைசியில அத்வைதியாக மாறணும், பரம நிர்வாணம், பிரம்ம வேத பிரம்ம யோதி. இந்த சுவாமியே சொல்கிறாரு மதுவு பக்கம் சூரனிஷ்டா, அந்த மாதிரி பண்ணுவா. அப்படிப்பட்ட வாரம் நம்பாதீங்க, அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம தேசியம் கிளத்தமா பண்ணிருக்கார். ஆக்ஞா கைங்கரியம், அனுஜா கைங்கரியம், இந்த ரெண்டு கைங்கரியத்தையும் விடக்கூடாது. ஆக்ஞா கைங்கரியம் தான் பிரதானம், அனுஜா கைங்கரியம் பிரதானம். என்ன
அந்த ஆக்யாங்கிறத அதுக்கு அனுகுணமாக அனுஜாங்கிறத மாத்திக்கோங்க. நீங்கதான் நம்ம சுத்தம். ஆக்யாங்கிறது என்ன நகரம்? சந்தியாவந்தனம், பிரசாதனம், உபாசனம், அக்னிந்தானம், அனுதானம், யாகாதிகள், அக்னிஹோத்திராதிகள், வைஷ்ணவம், எல்லாமே அவாரி நித்திய நித்திய கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் பெரியவாவா பெரியவா சொன்ன ஆச்சாரத்தானோ அப்படி பண்ணினாதான் நமக்கு வந்து சம்ஸ்காரம் உண்டாகும். அந்த சம்ஸ்காரம் உண்டானதான் நமக்கு 100 காரியத்தை பண்றதுக்கு யோகிதை வரும். அதனால இந்த மாதிரி ஒரு அத்தியனம் உண்டு பண்ணிட்டேன், சாஸ்திரம் உண்டு வாசிச்சுட்டேன், ஆக்ஷேபம் பண்ணிட்டேன், நான் அதனால நான் சுத்தம் நினைச்சுக்கிறேன். கர்மாவும் நட்டிச்சாலும் சரி ஆச்சாரம் இருந்தாதான் முக்கியம். அதனால இந்த ஆச்சாரம்ன்றது ரொம்ப வசந்தது. அதை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும், அதை விடக்கூடாது. இது அவசிய கர்த்தவியம் அப்படின்னு பிரசங்காத்து ஏன்னா ஆச்சாரத்தை பத்தி வந்து சொல்லியோ. ஏன்னா உபாசனம்லாம் வரப்போகுது, உபாசனங்கள்லாம் பண்ணணும்னாக்க அதுக்கு ஆச்சாரம் இல்லாம பண்ண முடியாது, ஆச்சாரம் இல்லாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்ற சுவாமி இந்த வச்சிருந்து இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். இந்த ஸ்லோகம் பாருங்க. பிராப்தாச்சாராதி விருத்தௌ பிரதிபதம் ரிஷய சஸ்மரு பிரத்யவாயான பிராச்சீனாம் ஹஸ்பிரநாசம் ததனுசரணத புண்ணிய கர்மார்ஹதாஞ்சே நாத சத்கர்ம மாத்திர த்ரிதிர இதி தியா தத்பரித்யாக சங்கா நஹ்யாச்சார பிரஹீனே ஸ்வத்ருதி தலசமாம் சோதகோ வேதவர்க்கம் பிராப்தாச்சாராதி விருத்தம். பிராப்தானாம் அவாவாளுடைய வர்ணங்களுக்கு ஆசிரமங்களுக்கு அனுகுணமாக விதிகள் விதி வாக்கியங்கள்லாம் சொன்ன ஆச்சாரங்கள் அந்த ஆச்சாரங்கள் இதெல்லாம் சந்தியாவந்தன முதலான ஆச்சாரங்கள் அதிவிருத்தோ அவைகளை பண்ணாம விட்டுட்டார். அதிக்கிரமே ரிஷயா யாராரு? மனு, யாஜ்ஞவல்க்கியர், பராசரர் இந்த முதலான மகரிஷிகள். அவள்லானோ ஸ்மிருதிகள் பண்ணுவாள் இல்லையோ, அவள்லாம் ஸ்மிருதிகள்னு சொல்றாளாம். பிரதிபதம் சத்யவாயான் சஸ்மரவு பிரதிபதம் அங்கங்க விசேஷமா கண்டவக்தியா சந்தியான மனையா இந்த பாபம் உனக்கு பாபம் வந்துடும். நித்தியகர்மா ஒட்டுக்கிறேன்னு இந்த பாபம் அது மாதிரி நைமித்திய கர்மா அமாவாசை வருது தர்ப்பணம் பண்ணிடுங்கோ, சாத்தம் வர்றது அண்ணா அன்ன ரூபமா பண்ணுங்கோ, அந்த மாதிரியாக ஒரு மாச வருஷம் வருது அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்கோ. இதெல்லாம் இது வந்து நித்திய நைமித்திய கர்மாக்கள். அதில் பண்ண வேண்டிய ஆசாரம் சிலதெல்லாம் இருக்கு. வலைபேட்ட சுவாமி ஆராதனை பண்ணுவேன், எப்போ சுவாமியும் பண்ணுவேன். நான் நேரம் சேவிச்சது வலைபேட்ட சுவாமி. ராத்திரி சந்திரகிரகணம் வரும், ராத்திரி சந்திரகிரகணம் வர்ற சமயத்தில் சுவாமி என்ன பண்ணுவோம்? வலைபேட்ட சுவாமி ஆராதனை பண்ணுவேன். 1 மணிக்கு 1.5 மணிக்கு தீர்த்தா மாட்டு புஷ்கரனில் போய் புண்ணிய ஸ்நானம் தீர்த்தா மாட்டு வந்துடுவேன். வந்துட்டு 12 நட்டுண்டு ஆச்சாரம் பண்ண திருமாவளுக்கு அகிபாத்தியம் ஆராதனம் எதையோ சமைச்சுட்டு ஏதோ புஷ்பம் இருக்கும் சேர்த்துவா புஷ்பம் அதை திருமாவளுக்கு சமைச்சுட்டு அந்த புஷ்பம் திருத்துறா இருக்கு பாருங்கோ, அதை எடுத்துன்னு வருவேன். எடுத்துன்னு வந்து அந்த புக்னங்கள் வைக்கிற மூலம் தர்ப்பணம் பண்ணிச்சு அந்த புக்னங்களை பித்திருக்களுக்கு சமர்ப்பிப்பேன். இதுதான் ஆச்சாரம். தர்ப்பணம் பண்றது கர்மா, ஆனால் அதுல அந்த புஷ்பம் திருத்துறாய் இதெல்லாம் ஆராயணம் மட்டும் செய்கிறா பாருங்கோ, இது சிவகிருஷ்ண சம்பிரதாயம். இந்த ஆச்சாரம் சிவகிருஷ்ண ஆச்சாரம், இந்த ஆச்சாரத்தை நம்ம பண்ணணும். இதை நம்ம பண்றதுன்றது முக்கியமானது. அதை பண்ணல என்ன அவ்வளவு பாபம் வரும். ஏன்னா எதை பண்ணாலும் நம்ம எப்படி பண்றோம் அது? பகவதோபடையின பகவத கர்மனா பகவத கர்ம கிருஷ்ணம் பகவத பகவதோபடையின பகவத பகவதோ வீதியன பகவதேசா பலவந்திரன்னு பேர் இருக்கு. பகவதோபடையின பகவதோ வீரியன பகவதேசா பகவத கர்ம கிருஷ்ணாமி பகவதோ வாசுதேவஸ்தியான்னு சொல்றோம். எல்லாம் பகவானுடைய கர்மாக்கள். இவைகள் அந்த கர்மாக்கள் அனுஷ்டிக்காம இருக்கக்கூடாது. அதனால எல்லாம் ஆச்சாரங்கள் வந்தா அதனால அதை பண்ணாக்க மேல பண்ற கர்மாக்களுக்கு அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய கர்மாக்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தோஷங்கள்லாம் பிரத்யவாயங்கள் தோஷங்கள் பாபங்கள் அதெல்லாம் வந்து சஸ்மருகு
சஸ்மரம் வேணும் ஸ்மரிச்சிருக்கா, அதாவது பிரதிபாதிச்சிருக்கா, சொல்லியிருக்கா வேண்டாம் விஷயங்கள்லாம். அதனால பதன சரணத்தான் ஆச்சாரானாம் யதா காலம் அவிகல அனுஷ்டானதா, அவிகல அனுஷ்டானதா எந்த காலத்துல பண்ணணுமோ அந்த காலத்துல பண்ணுங்கோ. ஏதோ சில சமயத்துல அசந்தர்ப்பங்கள் வரலாம், லேட்டா பண்ணுவோம். ஆனால் இங்க கூட சரி, ஒரு விஷயம் எப்பேற்பட்ட ஆச்சாரம் நம்ம விரைவா வச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் நேரம் பார்த்தேன் ஒருத்தருடைய சோபராபரம் விஷயத்தை, அந்த சமயத்துல அவ தீர்த்தா மாட்டு கர்மாவை நொட்டிக்கணும் கரெக்டால, அந்த வகையில அவ தீர்த்தா மாட்டு சந்தியாவனம் பண்ணான், சந்தியாவனம் பண்ணிட்டு பத்து காயத்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனுஷ்டானம் ஆரம்பிச்சான். காரணம் இந்த சந்தியாவந்தனம் பண்ணாம அதை ஆரம்பிக்க கூடாது கர்த்தால வேலையில. சந்தியாவந்தனம் பண்ணாம அதை ஆரம்பிச்சா அவ்வளவு பாப்பம், அதனால அந்த கர்மான்றது பூர்த்தி ஆகாது. அதனால யதாகாலம் அவைகளும் அனுஷ்டானம் பண்ண பிரதம சரணத்தாக. சரி அப்படி பண்ணினோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா பிராச்சீனா மகப்பிரநாசம், புண்ணிய கர்மா அருகதா ரெண்டு பாபம், அதாவது எதன்னா பாபம காரிஷம் மனசா வாசா அப்படின்லாம் சொன்ன பாருங்கோ, அந்த வாக்கியங்களால சொல்லப்பட்டது. அதாவது என்னென்ன நம்ம தப்பெல்லாம் பண்ணினோமோ அந்த தப்பு பாபங்கள் எல்லாம் போயிடும், அதிலிருந்து இந்த ஆச்சாரமானது நம்மளை ரட்சிக்கும். அது மட்டுமா புண்ணிய கர்மா இருக்குதான் பிராச்சீன அம்ப பிரணாசம். இப்ப நான் சந்தியாவனம் பண்றேன், சந்தியாவனம் பண்ற சமயத்துல பகல்ல என்னென்ன தப்பு பண்றேன், எத்தனையோ கெடுதல் நினைச்சுக்கலாம், யார் மேலேயாவது நான் பட்டிருப்பேன், சாப்பிடக்கூடாது வயல வந்திருக்கலாம், ஏதாவது எச்ச மேலப்பட்டிருக்கலாம், தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் அத்தனையும் பிராச்சீனம் இதுக்கு முன்னாடி, அவைகள் அத்தனையும் நாசமா போயிடும், இந்த பாபங்கள்லாம் நாசமாயிடும் நஷ்டமாயிடும். அதன் பிறகு புண்ணிய கர்மா இருக்குதான், புண்ணிய கர்மாக்களுக்கு அருகதை வந்துடும், யோகிதை வந்துடும். அதனால சத்கர்ம மாத்திராத்து திருதிவியா, அதாவது நல்ல புண்ணிய நல்ல கர்மாக்களை பண்ணோம், புண்ணிய கர்மாக்களை பண்ணினதுனாலேயே நமக்கு திருதிவம் சொர்க்கம் வந்துடும். இது தியா தரித்தியாக சங்கான, அந்த ஆச்சாரங்கள்லாம் ஒற்றுள்ளாமே பரித்தியாக சங்கா ஒற்றுள்ளாம் அப்படின்றது கூடாது, என்ன அது பண்ணக்கூடாது. அதனால அவாவா கர்மாக்களை அனுஷ்டிச்சு சொர்க்கத்தை அணைஞ்சுள்ளான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ, நினைச்சிருந்து ஆச்சாரத்தை விட்டுடாதீங்கோ. ஆச்சாரத்தை விட்டுட்டாக்கா நம்ம நல்லதை அடைய மாட்டோம், நமக்கு எதுவுமே வராது. அதனால சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, சந்தியாவந்தனம் பெரியவா நிறைய வழக்கம் வச்சிருக்காங்க, நல்லா அனுஷ்டானுங்க, அதை முதல்ல பண்ணிடுங்கோ. அதை பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். அது அதனால இதான் கிரமம், திருப்தியாக சிங்கா. இல்லை இல்லை வேதாத்தியம் பண்ணிட்டாக்கா அவகதபாத்மா சுவாத்தியாயாதேவ பவித்திரம் வா ஏகத்து, இந்த அத்தியனம் பண்ணான்னாக்கா சுவாத்தியாயத்தை அத்தியனம் பண்ணினாக்கா அதிலேயே பாபங்கள்லாம் போயிடும் அப்படின்னு வாக்கியம் இருக்கே. அப்படின்னாக்கா அர்த்தம்தான், அது எப்போ ஆச்சாரத்தோட இருந்து பண்ணணும், அது ஆச்சாரத்தோட இருந்து பண்ணணும், அது இல்லாத போனாக்கா அது பலிக்காது. அதான் சொன்ன ஆச்சார பிரகீனே, ஆச்சார சூன்யம், ஆச்சாரமே இல்லாதவன். அப்படிப்பட்டவனுக்கு இந்த வேத வர்க்கம் இருக்கு பாருங்கோ, சாங்காதீதம் அத்தியனம் பண்ணாம பாருங்க, அது அவன் எவ்வளவு வேத அத்தியனம் பண்ணாலும் சரி சோதகோனகி அவனை சுத்தி பண்ணாது அவனுக்கு. அது ஏன் அப்படின்னாக்கா ஆச்சார இது வந்து ஆச்சாரஹீனன்னா புலந்திரேதாக எஜ்ஜப்பதீதாக சகரத்திரங்கை, ஆரங்கங்களோட கூட வேதாத்தியனம் பண்ணினாலும் கூட ஆச்சாரஹீனம் தான் புலந்தி, ஆச்சாரம் இல்லாதவனை வேதங்கள்லாம் ரஷிக்கவே ரஷிக்காது. அதனால இது பிரமாணம், அதனால சுத்தமா இருக்கணும். அதுக்கு உதாரணம்னா ஸ்வதிருதி ஜலசமாகம், ஸ்வதிருதி இந்த இது இருக்குதே நாய், நாயோட சர்ம திருதி சர்ம தோல், அந்த தோல்ல இருக்கிற தீர்த்தம் இருக்குதே, அந்த தீர்த்தமானது எப்படி நமக்கு சுத்தத்தை கொடுக்காதோ அந்த மாதிரி ஆச்சாரம் இல்லாமல் அத்தியனம் பண்ணினாயாகும்
அந்த வேலை உனக்கு காப்பாற்றாது. ஆதாரம் இல்லாம அவன் கர்மாக்கள் அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு அந்த கர்மாக்கள் எல்லாம் பணத்தை கொடுக்காது, பணத்தை கொடுக்கவே காது. நான் நேரம் அனுபவிக்கிறேன், அந்த பிராணாயாமம் மாத்திரம் ஜாக்கிரதையா பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா எனக்கு உடம்பு சுகத்தை கொடுக்கறது. முதல்ல வச்சுக்கம் இடது மூக்கால உள்ள இருக்கிற காத்த வெளியேற்றிடுறேன், அதுக்கப்புறம் இடது மூக்கை அழுத்திண்டு வலது மூக்கால நல்லா காத்து வாங்குற சுவாசம், அதன் பிறகு ரெண்டு முக்கியம் மூடிடுறேன் அழுத்தி. இது கூட வெளில காத்து போகக்கூடாது, அப்படியே உள்ளுக்குள்ள சஞ்சாரம் எவ்வளவு நாளை முடியுமோ அவ்வளவு நாளை. அதன் பிறகு முடியா அந்த இவ்வளவுதான் முடியும்ன்ற சமயத்துல திருப்பி நாம வந்து வலது கா வலது மூக்கை அழுத்திண்டு இடது காதால் மூக்கால காத்து விட்டுட்டோம்னு இடது மூக்கால காத்து விட்டுட்டோம்னாக்கா ஆனந்தமா இருக்கிறது. இது அனுஷ்டானத்துக்கும் சுகம், ஆச்சாரத்துக்கும் சுகம், உடம்புக்கும் சுகம். எவ்வளவு ஆச்சரியமான உதாரணங்கள் தெரிய வச்சிருக்கா நல்ல காரியங்கள். அதனால இந்த மாதிரியாக எப்படியானால் ஒரு நாயினுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோண்டப்பட்ட தீர்த்தம் நமக்கு உபயோகப்படாதோ, வெறும நாய் நம்ம மேல பற்றாலே தீர்த்தம் பண்ணும். அப்படி இருக்கச்ச அது உடம்புல இருக்க ஜலம் பெற்றதுன்னு நம்ம சேர்த்துக்குமோ, அது சுத்தம் ஆகாது. அது மாதிரிதான் ஆச்சாரமற்ற வேதாத்தியனமோ கர்மாக்களோ எதுவும் பலனை கொடுக்காது. அதனால ஆக்ஞா கைங்கரியங்கள் பிரதானம், அதுல ஆச்சாரங்கள் பிரதானம். இன்னைக்கும் நம்ம அதுல இடம் பண்ணிதான் இடம் போட்டு சாப்பிடுறோம். ஏன் அப்படின்னாக்கா இடம் பண்ணி சாப்பிட்றோம்னா சுத்தமா இருக்கு இடம், ஜலம் பெற்றதே எறும்பு வராது, அந்த அசுத்தங்கள்லாம் இங்கேருந்து போயிடும். பரிவேஜனம் பண்றோம், பண்ணிட்டு சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய கர்மாக்கள் இந்த ஆச்சாரங்கள்லாம் விடாதீங்க. பிரதான சேர்த்தையே கையே கொப்போம் அஸ்மாக்கம் நித்தியம் அஸ்து அன்னமே தசது. எங்களுக்கு இந்த அன்னமானது எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு கை கூப்பிங்கோ. அதுக்கப்புறம் அந்தரியாமி சாப்பிட்டீங்கோ, அதுக்கப்புறம் பிரயோஜனம் போங்கோ, பிராணாவதி பண்ணிக்கோங்க, பிராணாயஸ்வரா பிராணாயஸ்வரா சொல்லி பண்ணிக்கோங்க. கதையில சாப்பிட்டுட்டு முடிஞ்ச உடனே தீர்த்தம் உத்தரா போஷணம், அதுல முழுக்கு உறிஞ்சிடக்கூடாதான், அதுல நாலு துளி கொஞ்சம் உள்ள சேர்த்துட்டு அமிர்தா அபிதானம் அசி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் கொஞ்சம் நீந்திருக்கும். அந்த இடது பக்கம் இலையனுடைய இடது பக்கத்துல அந்த கையில இருக்கிற ஜலத்தை அப்படியே சொட்டணுமா. அப்ப ஸ்லோகம் சொல்லணும், ஸ்லோகம் சொல்லணும். ரவுரவே புண்ணிய நிலையே பத்மாத்வாசினாம் அர்த்தினாம் உதகம் தத்தம் அக்ஷயம் உபதிஷ்டது அப்படின்னு. நரகங்கள் நரகத்துல வசிக்கிறவன் எல்லாம் அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாளாம். அவளுக்கு இந்த ஒரு வைஷ்ணவன் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஜலம் கையிலேந்து விடுறான் பாருங்க, கடைசியில உத்தராபோசனம் எடுத்துட்ட உடனே அதை எடுத்துட்டு சேர்த்தோம்னாக்க அந்த தீர்த்தம் அவளுக்கு பரம பவித்திரமா இருக்குதான், அவளுக்கு அக்ஷயமா இருக்குதான், அது அழிவற்றதா இருக்குதான் அவளுக்கு. அந்த மாதிரி சேருங்கோ. எப்படி ஒரு பிரக்கிரிய கைவாள் இருக்கா, இந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் கர்மாக்கள் அனுஷ்டித்தாக்கா நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாமி சேர்க்கிறார். அதனால ஆச்சாரமானது முக்கியமானது, அந்த ஆச்சாரத்தை விடக்கூடாது, அது அவசியமா அனுஷ்டிச்சு ஆகணும்ன்றத இந்த ஸ்லோகத்தினால சங்கரிச்சுட்டார் சுவாமி. இப்ப பாருங்கோ, பிராப்தாச்சாராதி விருத்தௌ பிரதிபதம் ரிஷய சஸ்மரு பிரத்யவாயான் பிராஜீனம் பிரணாசம் ததனுசரணதஹ புண்ணிய கர்மார்கதாஞ்சே நாதஸ் சத்கர்ம மாத்திர த்ரிதிவ இதி தியா தத்பரித்யாக சங்கா நஹ்யாச்சார பிரஹீனே சுதிருதி ஜலசமஹ சோதகோ வேத வர்க்கஹ கவிதாக்கிருஷ்ணாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.